நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு தகுதி அடிப்படையில் இடம் கிடைக்கும் என்பதை ஏற்க முடியாது என்று ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் கீதன் நடத்திய கலந்துரையாடலில் அதை அவர் கூறியிருக்கிறார். அதை தற்போது பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு நீட் வந்து தேவையா தேவையில்லையா சார்? கண்டிப்பாக நீட் தேவையில்லைங்க. ஒரு சில நபர்களோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸோ நினைக்கிறத மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் பேக்டோர் மெத்தடில் இதை எப்படி கொண்டு வரலாம்? டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து பணம் கட்டிட்டு சேரும்போது இப்போ நீட் வந்து மெரிட் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகுது. இந்த அம்சங்களை நீங்கள் வந்து ஸ்டடியில் பார்த்தீங்களா சார்? அதாவது நீட் வந்து மெரிட்டோரியஸ்ங்கன்னு சொல்ல முடியாது. 12 வருஷமாக படித்ததை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு என்ட்ரன்ஸை வச்சு அதில் மார்க் எடுக்கிறவனுக்கு மட்டும் நீ புத்திசாலின்னு கொடு மெரிட் கொடுன்னாக்கா அது எப்படி மெரிட்டோரியஸ்ன்னு சொல்ல முடியும்? நீட் விலக்கு பெற முடியுமா சார்? நம்ம அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சட்டத்தில்? கண்டிப்பாக அதான் பிரசிடென்ட் அசன்ட் வாங்கிட்டோம்னாக்கா விலக்கு கண்டிப்பாக வாங்கிடலாம். அது வந்து ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே அந்த ஆக்ட் போட்டிருக்கிறதுனால அவங்க அதை கன்சிடர் பண்ணி விலக்கு கொடுக்கணும். நீட்டு 7.5% கொடுத்தீங்க, நீங்கள் அதை விட அதிகமாக பரிந்துரைத்திருந்தீங்களா சார்? இல்லை அப்போ அந்த 7.5 தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, இல்லை அதுவே போதுமானதாக இருந்ததா சார் அந்த சூழ்நிலையில்? இல்லை நான் 10% சொல்லியிருந்தேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணது 10% தான். அவங்க கவர்மெண்டில் கேபினெட்டில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 7.5 டிசைட் பண்ணாங்க. அது இந்த கவர்மெண்ட்டுமே அந்த 7.5 ஏற்றுக்கிட்டு மற்ற ப்ரொஃபஷனல் காலேஜஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் 7.5 ரீசனபிள். நீங்கள் அந்த ஆய்வுகளை பண்ணி நீங்கள் வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்பொழுது நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த அளவுக்கு மருத்துவ படிப்பில் சேர்ந்தாங்க, இப்போ எந்த அளவுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க சார்? இப்போ நீட்டுக்கு முன்னாடி வந்து சிபிஎஸ்சியிலேருந்து வந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஆஃப்டர் நீட் வந்து அவங்க வந்து நிறையா வந்திருக்காங்க. ஏறத்தால முன்ன வந்து ரொம்ப டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட்டில் தான் அட்மிஷன்ஸ் இருந்தது. வந்து இப்போ வந்து ஏறத்தால 34% சிபிஎஸ்சி அண்ட் அதை இன்டர்நேஷ்னல் அந்த சிலபஸில் இருக்கிற பிள்ளைகள் 34% வர்றாங்க.